23 வயசுல எல்லாத்தையும் துறந்து வந்தீங்க. எல்லாத்தையும் விட்டு அப்பா அம்மா ஐயா ஐயா அப்பா அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக கேட்கறேன். அப்படி என்ன அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க? நான் வந்து வீடு எங்கேயும் கிடையாது. மழை பெஞ்சா கூட ஒரு நைட்டோட நைட்டு இங்கே இந்த வெடி வெடி நின்றுட்டு இருந்த மாதிரி மழை விட்டு போட்டு இது படிக்கிற அளவு மழை பெஞ்ச திருவண்ணாமலை தான் என்னுடைய சொந்த மாவட்டம். சரி, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான். எனக்கு இந்த கோவிலை பற்றி தெரியும், எனக்கு தெரியாததும் நீங்கள் உங்கள் மூலியமாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் உங்ககிட்ட நாங்கள் வந்து கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, பஞ்சபூத ஸ்தலங்களில் வந்து ஒன்று அக்னி ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவண்ணாமலை வந்து சொல்கிறோம், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து வந்து இது வந்து அக்னி ஸ்தலங்கிறது விட புண்ணிய ஸ்தலம் ஐயா. காசிக்கு அடுத்தது புண்ணிய ஸ்தலம் இல்லை. காசிக்கு அடுத்தது ரெண்டாவது இங்கே தான் மெயினாக மரணங்கள் நிறையா போகும். அப்போ நீ இப்போ ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கீழ்த்து கிழிக்கா கழிக்கு தான் போகிறாங்களே தவிர்க்க அதில் வந்து எந்த புண்ணியம் கிடைக்கும் நம்மளுக்கு அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து இவன் இறந்து போகிறவங்க வந்து இதுதான் அவங்களுக்கு வந்து புண்ணியம். அதனால வந்து இறந்து போகிறாங்க. இங்கே நிறைய இறந்து போகிறாங்க இல்லையா, நிறையா பேர் சித்திரைகள் இந்த மாதிரி சாமியார்கள்லாம் அனாதையாக இருக்கிறாங்க வந்து இறந்து போயிடுறாங்க. ஊருக்கு எத்தனையோ நிறைய போயிட்டு ஐயா. நீங்கள் சொந்த ஊர் இருக்குங்க? இல்லையா, நம்ம சொந்த ஊர் வந்து நான் வந்து வீட்டு விட்டு விழுந்து பல வருஷங்களாக இருக்கு, 40 வருஷம் ஆகி போச்சு. திருச்செந்தூரில் இருந்தேன், இங்கே வந்து கொஞ்ச நாள் ஆச்சு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு. கல்யாணம் பண்ணிங்களா ஐயா? இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. இல்லை, நான் வந்து ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறேன். பிரம்மச்சாரி நல்லா அண்ணாமலையார் புண்ணியத்தில் இன்றைக்கி அண்ணாமலையார் யாருக்கு எந்த தொல்லும் இல்லாத வர்ற மக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கணும், வர்ற மக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கணும், கேட்குற நமக்கு சொல்கிற வார்த்தைகள் அவங்களுக்கு நன்மையாக இருக்கணும். நல்லா இருக்கு. எத்தனை வயசில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வயசில் வெளியில் வந்தேன் ஐயா. 23 வயசில் எல்லாத்தையும் துறந்து வந்து எல்லாத்தையும் விட்டு வந்தேன். அப்பா அம்மா ஐயா? ஐயா அப்பா அம்மா அப்போ அம்மாலாம் அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒருத்தர் இல்லை, அதான் வெளியில் வந்து 40 வருஷம் ஆச்சு, யாரும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லையா. இருக்கும்போதே வந்துட்டீங்களா? ஆமாம் ஆமாம், இருக்கும்போதே எனக்கு எதுவுமே வேணாம்னு வந்தீங்களா? குடும்ப கஷ்டத்தினால வந்தீங்களா? குடும்ப கஷ்டம் இல்லை, அப்போ ஒரு வார்த்தை சொன்னதுக்காக வெளியில் வந்தேன். அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக வெளியில் வந்தேன். அப்படி என்ன உங்களுக்கு என்ன அப்படி சொல்லிட்டுறேன்? அதாவது வந்து என்ன அப்படின்னா, அப்போ வந்து சிறு வயசுலலாம் ரொம்ப கஷ்டம், குடும்ப கஷ்டம். ஆமாம் ஆமாம். அப்போ அந்த டைமில் வந்து உடம்புக்கு முடியாமல் படுத்துருங்க, ஒரே 1 ரூபாய் மாத்திரை வாங்குறதுக்கு கேட்டேன், வேறு எதுக்கும் கேட்கல. அப்போ ஒரே வச்சா நீ சும்மா படுத்திட்டு இருக்கிற இருக்கிறதே இரு, இல்லைன்னு வீட்டுக்கு வெளியே கிளம்பு அப்படின்னா அது மனசில் வச்சுட்டு வெளியில் கிளம்புனா வெறும் 2 ரூபாய் அம்மாட்டவா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தங்கச்சி ஏறிட்டு அனுப்பிச்சுட்டேன். கொடுக்குற மாதிரி இல்லை, நான் நேரடியாக போய் கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் தங்கச்சி வீட்டு போய் வரேன், ஒரு 2 ரூபா கொடுங்க, நீ பசு மாதிரி போயிடுவே, நீ எங்கேயோ போயிடுவே, வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை போயிட்டு வந்துடுங்க கொடுன்னு வாங்கிட்டு வெளியில் இருந்தா ஐயா. இன்றைக்கி நான் அப்போ விவசாயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணலையே போய் அவங்கள பார்க்கணுமா? இந்த இல்லையா, அதான் அண்ணாமலையார் இப்போ ஃபுட்பால் விளையாடுற மாதிரி என்னை அடித்து கொண்டு வந்து இன்றைக்கி ஐயா இன்றைக்கி அண்ணாமலையார் 4 பேர்த்துக்கு நன்மை செய்யுறா அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சுருக்கேன். ஐயா சொல்கிற வார்த்தைகள் வர்ற கஷ்டப்பட்டு வர்ற மக்களுக்கு நன்மையாக இருக்கணும் ஐயா. இப்போ வந்து உங்கள் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையில இன்றைக்கி நான் வந்து அந்த துருவான ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிறு வயசில், ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு கூட இல்லாமல் முன்னாடிங்களா ஐயா? ஐயா அதாவது நீ வராத்துக்கு முன்னாடி 23 வயசுக்கு முன்னாடியே அதுக்கு பின்னாடியா முன்னா எதுக்கு 20? அதாவது நீங்கள் துறவு அதாவது ரொம்ப சிறு வயசில் கஷ்டப்படுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டது சிறு வயசு, ஒரு ஒரு 10 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
அந்த அப்பா அம்மா இருந்தாலும் அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு. ஆனால் அந்த வார்த்தையில் சொன்ன வார்த்தைக்கு வெளியில் வந்ததுலேருந்து ஒரு 5-6 வருஷம் வெளியில் இருந்து வேலை என்ன செஞ்சீங்க? வெளியில் இருந்து வந்து வேலை பற்றி எங்கேயோ போய் சாப்பிட்டு அப்போ சாப்பாடு ரெண்டு நாளும் கூட சாப்பிடாம கூட கிடந்து இருந்திருக்கிறேன். இருந்து அப்புறம் அங்கே அப்படியே வெளியில் வந்ததுனால உலகம்னு என்ன ஊருன்னு என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்தேன். ஆன்மீகத்தை அப்போ தொடர வேண்டாச்சு. ஆன்மீகத்தில் உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்க்க அப்புறம் அங்கே இந்த மாதிரியெல்லாம் இருந்து அப்புறம் வெளியில் வந்ததுக்கு விற்பாடு. இன்றைக்கி அண்ணாமலையார் இன்றைக்கி வர்ற மக்களுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு நல்லா இருக்கணும். மண்ஜோதி ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு திருநெல்வேலியில. அங்க போய் ஆசிரமத்துல ஒரு வருஷம் இருந்தேன். ஒரு வருஷம் இருந்து எனக்கு அங்க இருக்கு பிடிக்கல சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கு பிற்பாடு அப்புறம் எல்லா கோயிலும் எல்லா இடமும் போயிட்டு வந்தேன். அமர்நாத்துக்கு நடவடிக்கை யாரும் கேட்டதுமே இல்ல போடுறது போட்டதே கிடையாது. நான் இங்க கொரோனா கூட எல்லா சாப்பாடு என்ன பண்ணிக்கிறேன் சாப்பாடு எல்லாம் திருவாரத்தில் அப்பா அண்ணாமலையார் இல்லைங்காத கொடுத்துட்டு இருக்காரு. பிரச்சனை எந்த தொந்தரவு இல்லையா? சாப்பாடு எல்லாம் அந்த கொரோனா எல்லாம் அந்தந்த டைமுக்கு எல்லாமே நிறைய வருதியா நிறைவா இருக்கு. அப்பா அண்ணாமலையார் யாரையும் கைவிடல. எல்லாரும் சுகபத்திரமா வச்சிருக்காங்க. தேவையுள்ளது சந்தித்து வச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் திருவண்ணாமலைன்ட்டு எல்லாருமே வராங்க. இடம் வீடே வந்து அவங்களுக்கு இதுதானா? இதே தான் நடு இந்த பிளாட்ஃபார்ம் தான் வீடு. எங்கேயும் கிடையாது. மழை பெஞ்சா கூட ஒரு நைட்டோட நைட்டு இங்கே வெடி வெடி நின்றுட்டு இருந்து போட்டு தான் மழை வீட்டுக்கு முற்பாடு தான் போய் இதில் படுக்கிறோம். அதாவது மழை பெஞ்சா கூட அதுங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இடம் இல்லை. இடம் இல்லைங்க. இங்கே பானிச்சர் பண்ணுறாங்க. மடம் இருக்குது. எல்லா ஆசிரமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 108 ஆசிரமம் இருக்கு. ஆனால் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் அதாவது வீடு இடம் இருந்து சம்பாதிக்கிறவங்களுக்கே வந்து சாப்பாடு கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் இந்த நிலைமையிலையும் உங்களுக்கு வந்து மூணு எல்லாம் நிறைவாக இருக்குது. மூணு வேலை சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை நிறைவாக அரசாங்க யாருக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வச்சுருக்காரு. இந்த கிரிவலை பாதையை 14 கிலோமீட்டர் சுற்றுறங்கிற போது அவங்க நோய் நொடி போய் அவங்க சந்தோஷமாக இன்னும் குடும்பம்னால சிறப்பாக நல்லா இருப்பாங்க. அதனால் எந்த குறையில் அண்ணாமலை நம்பினவங்க கிரிவலத்தை சுற்றுறாங்க. ஆனால் நல்லா இருக்காங்க. தெரியும் நம்ம நண்பர் இவர் போச்சம்பள்ளியில இருந்து வந்திருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம்ங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. எங்க சார்பாகவும் கார்த்திகேயன் பால்ஸ் நேயர்களுடைய சார்பாகவும் நண்பருடைய சார்பாகவும்